ஹலோ வியூவர்ஸ், ஹாய், ஹவ் ஆர் யூ? இந்த வீடியோல ஒரு சூப்பரான கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அந்த சூப்பரான கண்டென்ட் அப்படின்னா, இந்தியாவோட பெஸ்ட் பிராண்டான ஹெர்குலஸ் டாப் கியர் A29R1 அப்படின்ற மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ஃபிட்டிங். ஸோ இதெல்லாமே பார்த்துருக்கோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த டைமில் ஃபிட்னஸ்க்காக சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் நானும் இந்த சைக்கிளை வாங்கியிருக்கிறேன். என்னோடய ஃபிட்னஸ்க்காக உடம்பு இழைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைக்கிள் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப எது பெஸ்ட்டான சைக்கிள், எந்த சைக்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருந்தது. கடைசியில் ஒரு பெரிய தேடலுக்கு அப்புறமா இந்த சைக்கிளை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்றப்ப அதோடய ப்ரைஸ் என்ன, எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 90% SC அப்படின்ட்டு, அதாவது 90% ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 10% மட்டும் நம்ம அசம்பிள் பண்ணால் போதும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, A29R1 மாடல், அதுக்கப்புறமா 29x17 21 ஸ்பீடு, 29 அப்படின்றது டயர் சைஸு, இந்த மாதிரி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாக்ஸ் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பேக் ஆகி வந்து அந்த பாக்ஸ். அந்த பாக்ஸை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த ஸ்டேப்லர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்றப்ப உள்ளார சைக்கிளை கரெக்டாக பேக் பண்ணி எந்த ஒரு கிராச்சஸ் ஆகாத மாதிரி நீட்டாக கவர் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ உள்ளார எல்லா பார்ட்ஸுமே இந்த ஒரே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே இருக்கிற அந்த சீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, அப்போ தான் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். சைக்கிளை எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்றப்ப ரிமைனிங் எல்லாம் ஈஸியாக எடுத்தலாம். அடுத்தது ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த டூல் பாக்ஸ். உள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர், அதுக்கப்புறமா பெடல், இந்த மாதிரி அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சைக்கிளை அந்த பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கீழே யாராவது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா, ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா போதும், ஈஸியாக நீங்கள் அந்த பாக்ஸ்லேருந்து சைக்கிளை எடுத்துடலாம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது க்ரீன் கலர் சைக்கிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த க்ரீன் கலர். இதே மாதிரி டார்க் ப்ளூவில், அதுக்கப்புறம் ஆரஞ்சில், இந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நைட் டைமில் கொஞ்சம் நல்ல வெளிச்சமாக தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்றதுக்காக, நைட் ரைட் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். எல்லாமே டோட்டலாக எங்கேயுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அந்த பபுள் கவரோட மேலே பேப்பரை வராப் பண்ணி நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ அடுத்ததான் அந்த சைக்கிளை பாக்ஸ்லேருந்து சேஃபாக எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்க்கணும், என்னென்ன பார்ட்ஸ் எங்கே எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா கரெக்டாக பார்க்காமல் நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப, தனித்தனியாக பிரித்து எடுக்கிறப்ப டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்குள்ளார ஒன்று மிங்கிள் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த பாக்ஸில் அந்த ஸ்பேஸுக்குள்ளார கரெக்டாக செட் ஆகணும் அப்படின்றதுக்காக, ஜஸ்ட் லைக் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, உருவணும் அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பொறுமையாக தான் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், எப்படி எதை வந்து எங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு, தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக அந்த ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ்க்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிஃப்ளெக்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் ஒயிட் கலர் அப்படின்ட்டு. பெடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது அந்த பேக் வீலில் கீர் வர இடத்துல டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கீர் கார்டு மாதிரி போடணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளார கொடுத்த ஸ்பேஸ்க்குள்ளார எல்லாமே செட் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. பட் அந்த மாதிரி கட் பண்ணுறப்ப சிசர் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா அந்த பெயிண்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணுங்கள். அவசரப்பட்டோம் அப்படின்னா கிராச்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கிராச்சஸ் ஆகாமல் தனித்தனியாக பார்த்துடுங்க. அந்த வீலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெடலோட உள்ளார இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்றப்ப அந்த ஸ்போக்ஸ் கம்பி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு டைம் நீங்கள் பாருங்கள் எதை எங்கே எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி, 90% அவங்களே எல்லாமே அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. நம்ம பண்ண வேண்டியது அந்தந்த பார்ட்டை அங்கங்கே வச்சு ஸ்க்ரூஸை மட்டும் டைட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை.
நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹேண்டில் பார். அந்த ஹேண்டில் பாரை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கா, ரைட்டு லெஃப்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து மிடில் கரெக்டாக அந்த நாலு ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் டைட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டாக செட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் ஈஸியாக நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம், நீங்கள் கடையில் போயிட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 500 ரூபீஸ் டெமோ கொடுக்குறதுக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கும் கலெக்ட் பண்ணி பர்சனலாக சென்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லை, ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம். பெருசாக இதில் வந்து தெரியாத விஷயம் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை. இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங், நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது யாருக்குமே தெரியாது, இங்கே பிளாக் கலரில் அப்படியே இருக்கிறனால நிறைய பேத்துக்கு தெரியாது இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கிறதே. அதை நீங்கள் கரெக்டாக டைட்டாக டைட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப தான் சைக்கிள் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். அதை கரெக்டாக மறக்காமல் ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இந்த ஃப்ரண்ட் வீலில் நீங்கள் அட்டாச் பண்ணுறப்ப கீழே அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த நெட்டை மட்டும் நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா போதும். அதுக்கான அந்த டைட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டூல்ஸ் கிட்டில் அந்த டூல் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா போதும். அண்ட் அந்த டிஸ்க் பிரேக்கோட பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உள்ளார அட்டாச் ஆகணும், அதுவும் கரெக்டாக இருக்கா அட்டாச் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வீலை சுற்றி விட்டு பிரேக் பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா தெரியும், எங்கேயாவது சவுண்டு வருதா உரசுதா பிரேக் கரெக்டாக பிடிக்குதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸி, அதுக்கான அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போதும். ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பக்கமுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த நெட்டை போல்ட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைட் பண்ணிடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தாலுமே யூஸ் பண்ண அது எகெயின் ஃபர்தராக ரொம்ப லூஸ் ஆகிடும். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க இப்பயே. அடுத்து நீங்கள் பார்க்குறது பழைய ட்ரெடிஷ்னல் பிரேக் சிஸ்டம். இதுதான் உங்களுக்கு வேணும், டிஸ்க் பிரேக் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பில் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்க் பிரேக் வேணாம் அப்படின்னா. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பேக் சைடு இல்லை. அண்டு சூப்பரான ஒரு குவாலிட்டி, செமையாக சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைக்கிள் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணப்போ சூப்பராக அந்த சஸ்பென்ஷன் ஒர்க் ஆச்சு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே அதோட ஸ்ட்ராங் எவ்வளவு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு மாடல் இது, கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த பெடலையும் ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அந்த போல்ட்டை அந்த ஸ்பேனர் மூலிமா கரெக்டாக நீங்கள் டைட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெடலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக நீங்கள் அந்த ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்றது எது அப்படின்ட்டு பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கேயே ஒரு ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் எது ரைட் சைடு வரணும் எது லெஃப்ட் சைடு வரணும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அந்த போல்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டு இல்லை அப்படின்னா லெஃப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை பார்த்து கரெக்டாக நீங்கள் பெடலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, போல்ட்டை வச்சு நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சீப் அண்ட் பெஸ்ட் சைக்கிள், இந்தியாவோட ஃபேமஸ் பிராண்ட் ஹெர்குலஸ் டிஐ சைக்கிள்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. சென்னை பேஸ்டு சைக்கிள் டிஐ சைக்கிள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சென்னையிலேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த குடோன் இருக்குது, அங்கேருந்து தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே வெறும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிரும். நான் ஆர்டர் பண்ணி 2வது நாள் எனக்கு கையில் சைக்கிள் கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த டெலிவரி. இங்கே டயரில் ஏர் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி கொடுக்கல, நம்ம தான் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பேக் பண்ணி வரப்போ ஏர் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் தான் பம்ப் யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா கடைக்கு போயிட்டு நீங்கள் சைக்கிள் கடையில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். எவ்வளோ செக் பண்ணி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், டயரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு ஏர் இருக்குது அப்படின்ட்டு. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரிஃப்ளெக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க அந்த ஃபோக்ஸ் கம்பியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துடும், யூஸ் பண்ண வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அடுத்து இந்த கீரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளியராக தெரியல, என்ன தான் நம்ம கீர் பைக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் டோட்டலாக அதிலேருந்து இது டிஃபர் ஆகுது. ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டு அப்புறம்
ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது பைக்லேருந்து டோட்டலாக டிஃபர் ஆகுது. ஸோ ஒரு டைம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு தனியாக அதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன், எப்படி எஃபெக்டிவாக இந்த கீரை நம்ம கீர் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. கீரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிமானோ அப்படின்ற ஒரு கம்பெனியை அந்த கீரை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் இண்டிகேஷன் இருக்குது. நீங்கள் இந்த கீரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கீரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அந்த ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. மற்ற சைக்கிளில் மற்ற பிராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான ஃபிட்டிங் எது அப்படின்னா இந்த சீட் ஃபிட்டிங் தான். இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் ஜஸ்ட் இப்படி தூக்கி விட்டிங்க அப்படின்னா போதும், ஈஸியாக நீங்கள் சீட்டபுளாக ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அதை திரும்ப நீங்கள் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஈஸியாக யார் வேணாலும் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் ஹைட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ஹைட் 6 feet, மேக்ஸிமம் 6 feet, அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 100 kg வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்குள்ளார வெயிட்டுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாடல் இங்கே நீட்டாக கிளியராக அழகாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க, A29 அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹெர்குலஸ் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் சூப்பராக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்குது. R1 அப்படின்ட்டு அந்த மாடல் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாப் கியர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் லுக் இதெல்லாமே செம வேறு லெவலில் இருக்குது. சூப்பரான ஒரு லுக் இருக்குது. நீங்கள் என்ன தான் சைக்கிள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கூட, இம்போர்ட்டட் சைக்கிளாக இருந்தால் கூட இந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்காது. அதிலெல்லாம் இல்லாத ஒரு ஃபினிஷ் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் மேடு சைக்கிளில் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான சீப் அண்ட் பெஸ்ட் சைக்கிள். ஆக்சுவலாக இந்த சைக்கிளோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 22,000. நீங்கள் ஷாப்ஸ்லலாம் போய் கேட்குறீங்க அப்படின்றப்ப, நேரில் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா 22,000 ரூபா. இதே ஆன்லைனில் வாங்குறப்ப அவங்க 40% ஆஃபர் அப்படின்ட்டு 13,000 ரூபாக்கு தராங்க, 13,000. அண்ட் நீங்கள் ஐசிசி கார்டு, ஆக்சிஸ் கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இன்னமும் கம்மியாகும். ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா கடைசியாக லோயஸ்ட் ப்ரைஸில் 11,500 ரூபா. ஸோ 11,500 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 2 days பிஃபோர் நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு கரெக்டாக இன்றைக்கி வந்துருச்சு. ஓகே வீவர்ஸ், ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 6 feet 100 kg இருக்கிற பாய்ஸ் இல்லை அப்படின்னா மென்னுக்கு கரெக்டாக இந்த சைக்கிள் இருக்கும். அண்ட் 21 gear டிஸ்க் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது, சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குது. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 29 inch. இந்த மாதிரி சூப்பரான ஹையரெண்ட் கான்ஃபிகரேஷனில் இந்த சைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிது, அதாவது 11,500 கிடைக்குது. இதே கான்ஃபிகரேஷனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபாரின் பிராண்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக 20,000 மேலே, 25,000, 30,000 இந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. பட் அந்த சைக்கிள் அந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இந்த சைக்கிளில் நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் பிராண்ட் ஹெர்குலஸில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 11,500 நம்ம வாங்கிக்கலாம். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த சைக்கிளை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் ஃபிட்னஸ்க்காக இல்லை அப்படின்னா ஜாலியாக சைக்கிள் ரைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சைக்கிளை பர்ச்சஸ் பண்ணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்ணை மூடிட்டு இந்த சைக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான ஒரு சைக்கிள். நீங்கள் ஒரு லோயஸ்ட் காஸ்ட்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த சைக்கிளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.